வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போது இந்த கேடன் லைவ் மென்பொருளால் வீடியோ எடிட்டிங் செய்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த பதிவை பார்க்கலாம். போன பதிவில் நான் சில விஷயங்களை காட்டினேன். இந்த டைட்டில் கிளிப் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டினேன். அதில் மேலும் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். இப்போது இந்த கலர் கிளிப் போடுறது பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது கலர் கிளிப் இதுக்கு பேர் கொடுக்கலாம். நம்ம ரெண்டு மூணு கலர் கிளிப் இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா எது என்ன அப்படின்னு தெரியணும் நமக்கு, அதனால் அந்த மாதிரி போடலாம். இதில் இந்த டியூரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து 5 செகண்ட், 5 செகண்ட் இது வீடியோவில் காட்டும், சரியா? அதை நம்ம அங்கேயே கூட இழுத்து கொண்டு பெருசு பண்ணிக்கலாம், இல்லாட்டா இங்கே பெருசு பண்ணலாம், சரியா? ஓகே, இப்படியே கூட எடிட் பண்ணலாம். இந்த 5 அப்படிங்கிறத 6 மாற்றலாம், சரியா? ஓகே, இப்போ இந்த கலர் கூட நம்ம மாற்றலாம். இவ்வளோ கலர் இருக்குது, நமக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், சரியா? இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஓகே, சரியா? இப்போ இந்த கலர் கிளிப் கிடைச்சிருக்கு. இப்போது இந்த கிளிப்பை நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஏதோ ஒரு கொட்டேஷன் காட்டுறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு போடுற மாதிரி நம்ம இதை நாம் செய்ய முடியும், சரியா? அதற்காகவே இதை நம்ம பயன்படுத்துவோம். நல்லது. இப்போது இந்த கலர் கிளிப்பை நான் இங்கே எடுத்து நான் வந்து போடுறேன், சரியா? இப்போது இந்த கலர் கிளிப்பை நம்ம அப்படியே எடிட் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? இதில் நம்ம ஏதாவது லைன் வர வைக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னொரு இந்த டைட்டில் கிளிப் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தயார் செஞ்சு போடணும். அப்போது நமக்கு இந்த இடம் போராது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டைம் லைன் ட்ராக்ஸ் இன்சர்ட் ட்ராக் அபோவ் V2, ஏன்னா V2 தான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதனால் அது தானாக அங்கே செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ஆட் கிளிப் டைட்டில் கிளிப், டைட்டில் கிளிப் தான் டிரான்ஸ்பரன்சி வருது இல்லையா? சரி, அதனால் இப்போ நம்ம இதில் டபுள் கிளிக் பண்ணி செஞ்சிட்டோம். ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சுருந்த விஷயம், இப்போ இதை சென்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹரிசான்ட்லி சென்டர் பண்ணால் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த லைனுக்கு அது ஒழுங்கில் இருக்குது இல்லையா, இதுவும் நடுவில் வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த இடத்துல சென்டர் பண்ணும், சரியா? ரைட். இப்போது இந்த இதெல்லாம் பரவாயில்லை, நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் எல்லாம் பரவாயில்லை, வேணும்னாக்கு நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த கலர் இதை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே எந்த கலர் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே டிரான்ஸ்பரன்சி விஷயம் இருக்குது, அதுவும் தேவையானால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது பேக்ரவுண்ட் ஒன்றும் வேலை அனிமேஷன் பற்றி அப்புறமா பார்ப்போம், ரைட்? இப்போ இது சரியாக வச்சு நமக்கு இப்போது இந்த டைட்டில் கிளிப்பை கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம், சரியா? ரைட். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மானிட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்கணும். இப்போ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் சும்மா மியூட் பண்ணிவிடுவோம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை மட்டும்தான். இந்த வீடியோவில் நம்ம இங்கே ஒரு கலர் கிளிக் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு டைட்டில் கிளிக் கொடுத்துருக்கோம், அது எப்படி வரது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்க்கலாமா? இப்போது வந்துச்சு, சரியா?
இது இந்த ஒழுங்குக்கு இந்த ஒழுங்குக்கு பாஸ் பண்ணிடும். இந்த ஒழுங்குக்கு இந்த ஒழுங்குக்கு அது சென்டராக எடுத்து இது சரியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைன் ஸ்பேசிங் அதிகமாக இருந்தாக்க அது நல்லாயிருக்குன்னு தோன்றுறது. அதையும் பார்த்துருவோம் என்ன போகும். இப்போது இதை கிளிக் பண்ணி எடிட் கிளிப், எடிட் கிளிப் பண்ணால் வந்தாச்சு இல்லையா. இப்போது இந்த தமிழில் போடுறதுல இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து கடைசியிலையும் காணா போச்சு பாருங்கள். அந்த பிரச்சனையே ஒன்று இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒன்று ஒரு வேறு இதில் நோட் பேட் அப்படின்னு விண்டோஸில் சொல்லணும் இல்லையா, டெக்ஸ்ட் எடிட்டர், அதில் இங்கே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணி வச்சு அதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம். சரியா, இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் ஆகிடுது. இப்போ நம்ம இதை இந்த லெட்டர்ஸ் லைன் ஸ்பேசிங்கை அதிகமாக்கலாம். ஒரு 10 அப்படின்னு வச்சுட்டாக்க சரியாக போயிடும். இப்போது இடமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லையா, அதனால் திருப்பி இது ரெண்டுத்தையும் சென்டர் பண்ணுறது நல்லது. இறங்கிட்டு பார்த்தீங்களா, ரைட். இப்போ ஓகே சொல்லிவிட்டு இப்போ பார்ப்போம், நல்லா இருக்கு சரியா. அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த இது டைட்டில் கிளிப் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். எப்படி ஒரு கலர் கிளிப் போட்டு அது மேலே ஒரு டைட்டில் கிளிப் இன்சர்ட் பண்ணி ஒரு கொட்டேஷனெல்லாம் நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம அதையும் பார்த்துருக்கோம் சரியா, ரைட்.